திருமணம். திருமணம் தாமதம் ஏன் அப்படின்றது பார்த்தா, இப்போ வந்து என்னன்னாக்கா வந்து ஒரு ஜாதக கட்டம், ஜாதக கட்டம் வேண்டாம். இப்ப ஏழாம் இடத்துக்குரியவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பாதகஸ்தானம் பாவகஸ்தானம் பாதகஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்குரியவன் சனி மாந்தி, அடுத்தது வந்துட்டுனாக்கா 6, 8, 12 பாதகாதிபதி. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்து உரியவன் ஏழாம் இடத்திலே அமர்வது. ஓகேங்களா, ஏழாம் இடத்துக்குரியவன் சனி மாந்தி 6, 8, 12 பாதகாதிபதி, ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்வது தப்பு அப்படின்றத எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, ஏழாம் இடத்துக்குரியவன் இதெல்லாம் வந்து சனி கூடையோ மாந்தி கூடையோ 6, 8, 12 இடத்து அதிபதி கூடையோ பாதகாதிபதி கூடையோ கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து அமரக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்போது இதிலெல்லாம் வந்து அமர்ந்ததுன்னா நமக்கு வந்து திருமண தடங்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இவனுக்கு வந்து திருமணம் வந்துட்டுன்னா வாழ்க்கையில் இருக்கா இல்லையாதானா, எப்போவுமே ஏழாம் இடத்துக்குரியவன் கேது கூட உக்காந்துட்டான்னா சனி கூட உக்காந்துட்டான்னா மாந்தி கூட உக்காந்துட்டான்னா இவங்களுக்குத்தான் வந்துட்டு திருமணம் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள பெரிய வந்து பிரச்சனையே ஆகும். அப்போ வந்து என்னாக்கா இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இதை எழுதிக்கிங்க. வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் வீடியோ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து போய் பாருங்க. ஐயா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட்லன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வீடியோவை ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. திருமண தாமதக்கான காரணங்களும் ஒவ்வொரு ஜாதகத்தை வச்சு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நல்லா புரியிறபடி. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல் அவருடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேளுங்க. வந்து திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், பெரிய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து நமக்கு வந்து அப்பா அப்படின்றது வந்து சூரியன். அதேமாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துக்குரியவன் அப்பா. ஓகேங்களா, அதாவது ஒரு இப்போ ஒரு ஆணுக்கு லக்னத்துக்கு 9க்குரியவனையும் பார்க்கணும், சூரியனையும் பார்க்கணும். அதேமாதிரி ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு 7க்குரியவனையும் பார்க்கணும், சாரி 9க்குரியவனும் பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து சனியும் பார்க்கணும். அப்போது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போது இது வந்து இந்த கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அப்பா அப்படின்னு வச்சிங்களேன், அப்பா அப்படின்போது 9ஆம் இடம், அடுத்தது வந்து சூரியன், அம்மா 9ஆம் இடம், அடுத்தது வந்து சனி. இதுதான் வந்துட்டுனாக்கா இது வந்து மாறுபடும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அம்மா சூரியன், அப்பா வந்து சூரியன், அம்மா வந்துட்டுனாக்கா சனி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் இடத்து அதிபதி. இது அம்மான்றது 4ஆம் இடம் தானே சொல்லுவாங்க, 9ஆம் இடம் சொல்றீங்களா? சாரி சார், அம்மா வந்து சந்திரன் இல்லைங்களா, சனிங்களா? சனி சனி. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னக்கா வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷம்ங்க, நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னக்கா வந்து திருமணம் தாமதம் ஏன் அப்படின்றதுக்கு, அம்மா அப்பா பார்த்து திருமணம் செய்யலாமா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் பிள்ளைக்கு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்றவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஆனால் எங்கேயுமே அமையாது.
முதல்ல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அப்பா அம்மா வந்து ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது இந்த பையனுக்கு எவ்வளோ தூரத்தில் அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட பொண்ணு அமையும், எல்லாம் என்ன உத்தியோகத்தில் அமையும், அழகாக இருக்கா எப்படின்றத இதெல்லாம் கேட்குறத விட முதல்ல நீங்கள் என்ன கேட்குறீங்க தெரியுமா, அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த ஜாதகத்திற்கு உண்டா அப்படின்றத கேட்கணும். நம்பர் ஒன். இது எதற்காக அப்படின்னா, சில பேருக்கு வந்து அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணால் அந்த வாழ்க்கை வந்து கசந்து போயிடும், சில பேருக்கு அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணால் வாழ்க்கை வந்து ஒசந்து போகும். அப்போ வந்து என்னாக்கா வந்து திருமணம் வந்துட்டு பார்த்தா மாதா பிதா பார்த்து மனையேறக்கூடாது, மாதா பிதா பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாதகம் இருக்குது. அப்போது பாத பூஜை பண்ணி திருமணம் பண்ணக்கூடாத ஒரு ஜாதகம் இருக்குது, பாத பூஜை பண்ணி வந்து திருமணம் பண்ணணுன்ற ஜாதகம் இருக்குது, மண்டபத்தில் உட்காந்து பார்த்து திருமணம் பண்ணுறதும் இருக்குது, இல்லை கோவிலில் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல ஜோதிடர்கள்ட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும். சரி, வந்து இப்போ வந்து அப்பா அம்மா அப்படின்றவங்க பார்க்காம வேறு யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் அப்படின்றது வந்துட்டு ஒரு கிரகம், புதன் அப்படின்ற ஒரு கிரகம், செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம், அதேமாரி சனி அப்படின்ற ஒரு கிரகம் அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய கசின் பார்த்து வந்து முடியுமா, இல்லை நம்மளுடைய சிஸ்டர்கள் பார்த்து முடியுமா, இல்லை நம்ம பிரதர்ஸ் பார்த்து வந்து முடியுமா, இல்லை நம்மளுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டே பார்த்து முடியுமா, இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு என்னாக்கா பொண்ணு வந்து தன்னாலேயே வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து மேட்ரிமோனியில் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகம் உண்டு, இல்லை தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வந்துட்டு வாய்ப்புகளும் உண்டு, அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா பக்கத்து வீட்டில் வந்து பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுறதுக்கும் உண்டு, அதே மாதிரி வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்க, எங்களோட சித்தப்பா ஒன்றுட்ட சித்தை ஒன்றுட்ட பெரியமா சொன்னாங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் உண்டு. ஆக மொத்தத்தில் வந்து பெண் என்பவள் ஆண் என்பவன் நமக்கு எப்படி அமைவான் அப்படின்றத ஒரு ஜோதிடராகிய நாம தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இவங்க வந்து எப்படிப்பட்டு வந்துட்டனாக்கா திருமணம் அமைய போகுது அப்படின்னா, ஒரு புரோக்கரை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணலாமா, இல்லை மேட்ரிமோனி வச்சு கல்யாணம் பண்ணலாமா, இல்லை சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாமா, இல்லை அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணால் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்களா, இல்லை எங்களோட சிஸ்டர்கள் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்து திருமணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா, இல்லை தானே கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா, இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்கறது ஆணுக்கு பொருத்தம் பார்க்கறது அப்படின்றதே நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு ஆணுக்கு, ஆண் அப்பான்றது வந்து சூரியன், அடுத்தது வந்து ஒன்பதாம் இடம், அடுத்தது வந்து அம்மா சந்திரன் நாலாம் இடம், அதான் வந்து சூரியனையும் பார்க்கணும், ஒன்பதாம் இடத்துக்குரியவன் யார் அதையும் பார்க்கணும், அம்மா சந்திரனையும் பார்க்கணும், நாலாம் இடத்துக்குரியவன் யார் அதையும் பார்க்கணும். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும், ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில், அந்த பையனுடைய ஜாதகத்தில் பொண்ணுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்பர் ஒன். அடுத்தது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒன்பதாம் இடம், சனி நாலாம் இடம், சுக்கிரன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்கு வந்து சூரியனும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறோம், பெண் அம்மாவுக்கு வந்து சந்திரனையும் நாலாம் இடத்தையும் பார்க்கிறோம், அதே மாதிரி வந்து பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்துக்குரியவனே சனியும் பார்க்குறோம், பெண்ணுக்கு நாலாம் இடத்துக்குரியவனும் சுக்கரனையும் பார்க்குறோம். இப்போ இப்படிலாம் வந்துட்டுனாக்கா இருக்கும்போது இது வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நமக்கு வந்து இது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த கிரகமாகப்பட்டது பெண்ணுடைய ஆணுடைய லக்னத்திற்கு. ஓகேங்களா, 6, 8, 12 பாதகம், ஓகேங்களா, சனி கேது ராகு இந்த மாதிரி கிரகங்களோடு சேராமல் இருக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த கிரகங்களோடலாம் சேர்ந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 90% திருமண வாழ்க்கை நமக்கு வந்து நடக்காமல் திரும்பி வந்துட்டேனாக்கா வந்து நடந்தும் தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதை யாருமே பார்க்குறதே கிடையாது. ஓகேங்களா? நிறையா பேருடைய பெண் வாழ்க்கையும் நிறையா பேருடைய ஆண் வாழ்க்கையும் கெடுறது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஜோதிடருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு தெளிவுபடுத்துறது கிடையாது. ஓகேங்களா? முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, என் பையனுக்கு நானும் என் மனைவியும் இருந்து பண்ணால், ஏன்னா ஒரு கல்யாணத்தை வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது, அம்மா அப்பா பார்த்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அம்மா அப்பா மனையேறி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அதே மாதிரி வந்து அப்பா அம்மா பார்த்து வந்துட்டனாக்கா வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து அமைக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு பொண்ணு பார்க்கும்போது கூட வந்து அம்மா அப்பா முதல்ல போகாதீங்க, யாராவது முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி போங்க, அங்கே போய் நீங்கள் வந்து மற்றவங்கள பேச விடுங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, நீங்கள் என்ன தான் பேச்சு திறமைசாலியாக இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லி, அப்பா அம்மா வந்து நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லணும். சப்போஸ் பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் பேச மாட்டாங்களான்னா, பெரியவங்க பேசுகிறாங்க தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறதுனால கல்யாணமும் தடங்கலாகாது, வாழ்க்கையும் வந்துட்டுனா நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அடுத்தனுடைய ரூல்.